வணக்க நண்பர்களே, இப்போ இப்போது அந்த வாக்கு செலுத்துவது சம்பந்தமாக அதில் விவரங்களை நீங்கள் தெரிவிக்கலாம் என்று ஒருவர் அதில் கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தார். நிச்சயமாக நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் சுயேட்சை குழு என்று 1, 2, 3, 4, 5 அல்லது இருபதுக்கு மேலே இருக்கிறது. அதிலே 17வது சுயேட்சை குழுவுக்கு பக்கத்திலே மருத்துவ ஊசி சின்னம் இருக்கிறது. அதுக்கு பக்கத்திலே இருக்கிற பெட்டிக்கு நீங்கள் புள்ளடி போடுங்கள். போட்டுவிட்டு அப்புறம் 1-9 வரை அட்டவணை போல் அங்காலே பக்கத்திலே இருக்கிறது. அதிலே நீங்கள் உங்களுடைய விருப்ப இலக்கம், அதை விருப்பத்துக்குரிய தேர்வு, விருப்பமாக செலுத்துவது. எனவே அதிலே நான் நினைக்கிறேன் 2, 3, 8 தான் வைத்தியர் அர்ச்சனாவுடைய வைத்தியர் அர்ச்சனா 2, கௌசல்யா 3 நினைக்கிறேன், 8 மயூரன். 3 பேரை தெரிவு செய்யலாம், நீங்கள் யார் என்னான்னு அதிலே தெரிவு செய்யுங்கள், அது உங்கள் விருப்பம். ஆனால் நாங்கள் விரும்புவது 2, 3, 8. எனவே நீங்கள் சுயேட்சை குழு 17 போய் பக்கத்தில் இருக்கிற மருத்துவ ஊசிக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த பெட்டிக்குள்ளே புள்ளடி போட்டிங்கள்னா அது வைத்தியர் அர்ச்சனாவனுடைய சுயேட்சை குழு. அங்காலே விருப்பத்துக்குரிய 1-9 வரை இருக்கிறது. அந்த அதிலே நீங்கள் விருப்பத்துக்குரிய எண்ணை அதிலே புள்ளடி போட்டு விட்டால் அவரை தெரிவு செய்து 3 பேருக்கு போடலாம், அதுக்கு மேலே போடக்கூடாது. மாறி போட்டுறாதீர்கள் என்று கேட்டால் அந்த போடுகின்ற விதம் வந்து நீங்கள் சரியாக நினைவில் வைத்து போடணும். அப்படி போடுவதற்கு உங்களுக்கு ஒரு தடுமாற்றம் இருக்குமா இருந்தால் தேர்தல் அதிகாரியிடம் சொல்லுங்கள். இப்போ சுயேட்சை குழு 17 மருத்துவ ஊசி சின்னம், விருப்பத்துக்குரிய எண் வந்து நீங்கள் 3 கொடுக்கலாம். அப்போ நீங்கள் 2, 3, 8 என்று சொன்னால் அவர் போடுவார். நீங்கள் போட்டவின் வாங்கி பாருங்கள். அந்த போட்ட இடம் புள்ளடிக்கிட்ட இதுக்கும் நீங்கள் சொன்னதும் சரியாக இருக்கிறதா பார்த்துக்கிட்டு நீங்கள் போடலாம். இல்லை, பயப்பட வேண்டிய தேவையில்லை. தேர்தல் அதிகாரிக்கு மேலதிகமான அதிகாரம் இருக்கிறது. வாக்காளருக்கு கண்பார்வை பிரச்சனை இருக்குமாக இருந்தால், அல்லது அவர் அறிவில்லாமல் இருந்தால், அவருக்கு தெளிவில்லாமல் இருக்குமாக இருந்தால், அந்த வாக்குச்சீட்டிலே வாக்களிப்பது சம்பந்தமாக இல்லை என்றால் நீங்கள் அதில் இருக்கிற தேர்தல் அலுவலரிடம் சொல்லலாம், ஐயா வாங்கோ எனக்காக வாக்களிங்கள் என்றால் அவர் அந்த பெட்டிக்குள்ள நின்று கோடு போட்டு தருவார். நீங்கள் பெட்டிக்க போடக்க வாங்கி பார்க்கணும். அவரை போட விடப்படா நீங்கள் வாங்கி அதில் நீங்கள் சொன்ன மாதிரி மருத்துவ சின்னத்துக்கு புள்ளடி போட்டு, ஊசிக்கு புள்ளடி போட்டு, விருப்பு வாக்கில் நீங்கள் சொன்ன இலக்கத்துக்கு போட்டுக்கொண்டு பார்த்து நீங்கள் உறுதிப்படுத்தி விட்டு போடலாம். யாராவது விண்ணப்ப படிவத்தை பூர்த்தி செய்தால் நீங்கள் வாசித்து பார்ப்பது போல் அந்த பேலன்ஸ் ஷீட்டை நீங்கள் வாங்கி பார்த்து பிற நீங்கள் மடித்து அந்த வாக்குச்சீட்டு செலுத்துகின்ற பெட்டிக்குள் போடலாம், தபால் போடுவது போல். மீண்டும் சொல்கிறேன், சுயேட்சை குழு 17வது தான் வைத்தியர் அர்ச்சனாவினுடையது. அதுக்கு பக்கத்திலே ஊசி சின்னம் இருக்கிறது. ஊசி சின்னத்துக்கு பக்கத்திலே நீங்கள் புள்ளடியை போட்டுவிட்டு 1-9 வரை அங்கே அட்டவணை போல் இருக்கிறது இலக்கம். அதிலே நீங்கள் விருப்பத்துக்குரிய இலக்க 1 என்றால் 1 பக்கத்திலே புள்ளடியிட வேண்டும், 2 என்றால் 2 பக்கத்திலே, 3 என்றால் 3 பக்கத்திலே. ஆனால் எங்களால் விரும்பப்படுவது 2, 3, 8. வைத்தியர் அர்ச்சனா, சட்டத்திறனி கௌசல்யா, அடுத்தது பொறியியலாளர் மயூரன். எனவே இவர்களுடைய இலக்கங்கள், விருப்ப இலக்கங்கள் 2, 3, 8. மருத்துவ ஊசி சின்னம் 17வது சுயேட்சையில் பக்கத்தில் இருக்குது ஊசி சின்னம். அந்த ஊசி சின்னத்துக்கு புள்ளடி போட்டு விருப்பு எண்ணில் 3 பேருக்கு போட்டிங்கள் போதுமானது. மீண்டும் சொல்கிறோம், எனவே நீங்கள் பயப்படாமல் வாக்களிக்கலாம். வைத்தியர் அர்ச்சனாவிடம் தேர்தல் வேட்பாளர்களே சென்று குதர்க்கம் புரிந்து விளம்பரம் தேடிக்கொள்ளும் அளவிற்கு வைத்தியர் அர்ச்சனாவுடைய சமூகமும் அரசியல் செல்வாக்கும் பன்மடங்கு உயர்ந்திருக்கிறது. சரிதானே? வைத்தியர் அர்ச்சனாவினால் முன்னெடுக்கப்படுகின்ற நடவடிக்கையும் அவரால் வெளிப்படுத்தப்பட்ட சமூக அக்கறையும் இன்று அவரை எங்கே கொண்டு சென்றிருக்கிறது? பொது தேர்தலிலே, நாளை மாகாண சபை தேர்தலிலே, இல்லை உள்ளூராட்சி தேர்தலிலே அவருடைய சுயேட்சை குழுக்கள் சந்திக்கப் போகின்றன. தொடர்ந்து அவர்கள் உங்களால் நாடாளுமன்றம், மாகாண சபை, பிரதேச சபை, இந்த 3லேயும் வைத்தியர் அர்ச்சனாவினுடைய செயற்பாட்டுக்குரிய சமூக அக்கறையாளர்கள் நின்று நாளை உங்கள் பிரதேசத்தை வளமாக அபிவிருத்தி செய்வார்கள். மக்களுக்கு தேவையானவற்றை அவர்களின் விருப்போடு அவர்கள் நிறைவேற்றுவார்கள். நீங்கள் நம்பலாம், அவரை நம்பித்தான் நீங்கள் கொடுக்கணும். நம்பிக்கை தான் எதிர்காலம். எனவே ஊசி சின்னத்துக்கு நீங்கள் புள்ளடி போட்டு 2, 3, 8 இலங்கத்துக்கு முதலிலே வாக்களித்து நாடாளுமன்ற பிரதிநிதித்துவத்தை உறுதிப்படுத்திய பின் மாகாண சபை தேர்தலும் வருகிறது, உள்ளூராட்சி தேர்தலும் வருகிறது, பிரதேச சபை, நகர சபை தேர்தல் இருக்கின்றன. அதிலேயும் அவருடைய சார்பாக வருவார்கள். நாளை இந்த அரசியலிலே வைத்தியர் அர்ச்சனா வடகுலத்தை எப்படி நிர்வகித்தான் என்பதை நீங்கள் அறிய வேண்டும். நாளை அவனால் எடுக்கப்படும் நடவடிக்கைகள் மக்கள் மனங்களிலே நிறைவை தருவதாக அமையும் என்பது மாற்றுக்கிறதில்லை. அவர் வைத்தியசாலையில் வெளிப்படுத்திய விதம் உங்களுக்கு தெரியும். தனது தொழிலை பற்றியோ, தனது நிர்வாகத்தை பற்றியோ, தனது எதிர்காலம் பற்றியோ, அல்லது தனது உயிர் அச்சுறுத்தல் பற்றியோ நீதிமன்றத்தினால் தொடுக்கப்பட்டு வழக்குகள் செல்லப்பட்டு சிறை சென்றவர். எனவே அவரை நம்பலாம்.